சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. சோடியம் குளோரைட் டப்பா மாட்டிருப்பாங்க, உப்பு உப்பு மாட்டிருப்போம். டாக்டர் சொல்லுவாங்க, சார் சாப்பாட்டில் உப்பு சேர்த்திக்காதீங்க, ஏற்கனவே உப்பு உள்ளே போயிட்டுருக்கு, நீங்களும் உப்பு போட்டுனா ரெண்டு உப்பு சேர்ந்து பிபி அதிகமாக சொன்னாங்க, புரிஞ்சுங்களா? இப்படி ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் டப்பா மாட்டும் பொழுது இனிப்பு சாப்பிடாத, சோடியம் குளோரைட் டப்பா மாட்டி உப்பு சாப்பிட சொல்லப்பட்ட விஷயம் என்னாச்சுன்னா, அப்படியே காது 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 மாறி இப்போ என்னாச்சு, ரோட்டில் போகிற உரங்களை சாப்பிடாமல் இருக்கிறோம். வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்கிற மாதிரி, அவர் மாப்பிள்ளையாக இருப்பார், அவர் குடிக்க தண்ணி வேணும் கேட்டிருப்பாரு, அது அப்படியே சுற்றி சுற்றி வந்து என்னாகும், மாப்பிள்ளை பாரு தங்க சுரும்பு கொடுத்தா தாலி கட்டுவாங்க, ஒத்த காலம் நிற்கிறான் போட்டு கொடுத்துருவாங்க, கல்யாணத்தில் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி போச்சு. அதனால் தயவு செய்து இனிமேல் யாரும் எந்த சுவைக்கும் பயப்படாதீங்க, உங்கள் நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. உங்கள் நாக்குக்கு இப்போ எந்த சுவை பிடிக்குதோ சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் எல்லா நோயும் குணமாகுது. சில பேர் பாருங்கள், வீட்டில் 80 வயசு 90 வயசில் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, கேட்டு பாருங்கள், வித விதமாக நாலு சட்டினி சாப்பிட்ருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அரைக்குறையாக அப்படியே டயட்டாக இருப்பீங்க, அவன் டயட் ரசித்து சாப்பிடுவாங்க பாருங்கள். எத்தனையோ பேர் இருக்காங்க வீட்டில், யாரெல்லாம் வீட்டில் 80 வயசு 90 வயசு இருக்காங்களோ அவங்க சுவையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சொல்கிறாங்க நாக்குக்கு அடிமை ஆயிடாதீங்க நோய் வரும் சொல்கிறாங்களா, நம்ம தெரப்பியில் நாக்குக்கு அடிமை ஆகுங்க, அப்போ தான் நோயே குணமாகும். ஒவ்வொரு மீட்டிங் முடித்தோன்னே ஏதாவது கேள்வி கேளுங்கன்னு சொன்னால், எங்க என்னங்க என்னமோ வித்தியாசமாக வச்சு குடிச்சிட்டு பேசுகிறீங்க, அதை போதில் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு, இது இளநீங்க அறுசுவை இருக்கும், பேசும்போது வெறு தண்ணி குடிக்கிறதுக்கு போர் அடிக்குது, நான் என்ன பண்ணுவேன் பேசிகிட்டே இருப்பேன், பேசும்போது பிராணசக்தி செலவாகுங்களா, பேசும்போது கொஞ்சம் டயர்டாயிடுவேன், பார்ப்பேன் மோர் பிடிச்சிருக்கா இளநி பிடிச்சிருக்கான்னு பார்ப்பேன், என் நாக்கு எது பிடிச்சிருக்கோ குடிப்பேன், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது சுவை மூலமாக கிடைக்கிற பிராணசக்தி வச்சு நான் பேசிகிட்ருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பேசும்போது எனர்ஜி கம்மியாச்சு சாப்பிட்ருக்க முடியாது, நான் பாருங்கள் தண்ணி குடிக்கும்போது பாருங்கள் கொப்பிடிச்சு கொப்பிடிச்சு முழுங்கிட்டு இருப்பேன், அந்த சுவை ரசித்து அது மூலமாக கொடுக்குற பிராணசக்தியில் என்னால் பேச முடியாது, இல்லைன்னா டெய்லி 8 மணி நேரம் பேச முடியாது. எப்படியோ இது என்னங்கிறது தெரிஞ்சது, நைட்டு தூக்க வரும் பல பேத்துக்கு, என்னங்க ரொம்ப சந்தேகம், முதல் கேள்வி இது என்ன சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க, தூக்கம் வரதில்லைங்கிறாங்க. சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னு டெக்னிக் பார்த்துலைங்களா, அதில் ஒரு 5 பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதை பற்றி பார்த்துடலாம். ஒவ்வொரு நேரம் சாப்பாட்லேயும் 6 சுவை இருந்தால் நல்லா ஜீரணம் ஆகுது. எப்படின்னா புளிப்புக்கு லிவரு, காரத்துக்கு நுரையில் பார்த்தோமா, 1 சுவைக்கு 2 உறுப்பு பார்த்தோமா, அப்போது ஒரு நேரத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருந்தால் 12 உறுப்பும் ஒன்றா வேலை செஞ்சு ஜீரணம் பண்ணிடுமா. பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு யோசிச்சு பாருங்கள், உப்பு புளி காரம் இருக்கா, இனிப்பு கசப்பு துருப்பு இல்லையா, இன்றைக்கி சாப்பிட்டு யோசிச்சு பாருங்கள், காலையில் உப்பு புளிக்காரம் இருந்துச்சு, இனிப்பு கசவு துருப்பு இல்லை இல்லை. இந்த உப்பு புளிக்காரத்தோட சாப்பாடு உள்ளே போச்சுன்னா வயிறு என்ன பண்ணும், இனிப்பே சாப்பிட்லையே நான் எப்படி வேலை செய்கிறது சும்மா வச்சுருக்குமா. அந்த காலத்தில் எதுக்கு முதல் பண்ணி இனிப்பு வச்சாங்க, வயிறை வேலை செய்ய வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா ஜீர்ணமாகணும், வயிறு என்ன பண்ணும் வெயிட் பண்ணும், இனிப்பே சாப்பிட மாட்டாங்க போல் இருக்கு, ஏதோ பைத்தியக்காரம் சொல்கிறத கேட்டு இனிப்பு சாப்பிடாம இருக்காங்க சொல்லி என்ன பண்ணும், அது 1 மணி நேரம் பார்க்கும், அப்புறம் கீழே அமிச்சிடும். குடல் என்ன பண்ணும், கசப்பு தூருப்பே சாப்பிட்லையே நான் எப்படி ஜீரணம் பண்ணி, அதுவும் சும்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் கீழே, அதாவது நம்ம ஜீரண உறுப்பே வயிறும் குடல் தான், இதுக்கு இனிப்பது கசப்பு தூருப்பு, இதை ரெண்டுமே சாப்பிட்றதுனால ஜீரணம் ஒழுங்காக ஆக மாட்டேங்குது. அந்த காலத்தில் கசப்பு துருப்பு சாப்பிடாமல் இருந்தாங்க, இனிப்பு சாப்பிட்ருந்தாங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் வந்தார், ஒரு ஞானி, அவர் பார்த்தாரு எதனால் ஒழுங்காக யாருக்கும் ஜீரணமாக மாட்டேங்குது, ஓ இவங்கெல்லாம் கசப்பு துருப்பு சாப்பிட்றதில்லைன்னு சொல்லி என்ன பண்ணார், தாம்பளம் போடுங்கன்னு வெத்தலை பாக்கம் மடித்து கொடுத்துட்டு போனார். அது மருத்துவம், சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு வெத்தலை பாக்கம் மடித்து சாப்பிட்டா அந்த கசப்பு துருப்பு உள்ளே போச்சுன்னு என்னாகுனா நல்லா ஜீரணமாகுதுன்னு ஒரு மருத்துவமாக சொல்லி கொடுத்துட்டு போனார். அது ட்ரீட்மெண்ட், அவர் போயிட்டார், ஏன் சொல்லி கொடுத்தாருன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெத்தலை பாக்க சாப்பிட ஆரம்பித்தவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ என்னாச்சு, 120 320 பீடாக மாற்றி வச்சிட்டாங்க. அது அது ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ஹோட்டலில் பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே சோம்பும் வெள்ளச்சக்கரை கொடுப்பாங்க, எதுக்கு, சோம்பு கசப்பு துருப்பு வெள்ளச்சக்கரை இனிப்பு, கசப்பு இனிப்பு துருப்பு சாப்பிடல போகும்போது வாயில் போட்டு போங்க ஜீரணமாகவும் சொன்னாங்க. இவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம உடம்புக்கு நாம் கசப்பு இனிப்பு திருப்பி இந்த காலத்தில் சாப்பிட்றதில்ல, அதனால் எல்லாத்தையும் பீடாக போடுங்க வெத்தலை பாக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க என்ன பண்ணும் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்னிக் இருக்குது, ஒவ்வொரு நேரம் சுவையும் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் மறுசுவை இருக்கணும். நல்ல வசதியாக இருந்தீங்கன்னா டெய்லி சக்கரை பொங்கல் வைங்க, இனிப்பான ஒரு பலகாரம் செய்யுங்க, பாவக்காய் பொரியல் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதோ கீரை நிறைய பண்ணுங்கள். வசதி இருந்தால் விதவிதமாக 6 வகையாக சமைச்சு சாப்பிடுங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நேரம் சாப்பாட்லேயும் ஒரு நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம்னு ஒரு சைன்டிஸ்ட் சொன்னார்.
ஏன்னா நெல்லிக்காயில் அறுசுவை இருக்குது. ஒரு நேரம் சாப்பாட்டில் ஒரு நெல்லிக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாக்கில் நெல்லிக்காய் வாயில் போட்டு பாருங்கள், ரெண்டு மணி நேரம் சுவை அப்படியே இருக்கும். ஏன், எந்த உணவில் ரொம்ப நேரம் சுவை இருக்கோ நல்ல உணவு, இளநி ஆறு சுவை இருக்குது. இளநியை நாக்கில் வாயில் போட்டு கொப்பிடிச்சு பாருங்கள், சுவை காணாமல் போகவே போகாது, வேறு எதை போட்டு கொப்பிடிச்சாலும் தீந்து போயிடும். அப்போது நெல்லிக்காயில் ஆறு சுவை இருக்குது, இளநியில் ஆறு சுவை இருக்குது. நாம் என்ன பண்ணுவோம், சாப்பிடும் பொழுது ஒரு நெல்லிக்காய் சேர்த்திக்குவோம். இது ஒரு டெக்னிக், எல்லாத்தையும் நெல்லிக்காய் சாப்பிடுங்க சொல்லலை, இது ஒரு டெக்னிக், புரிஞ்சுக்குங்க. இல்லைங்க, நெல்லிக்காயும் சாப்பிட முடியாது, வெத்தலை பாக்கும் போட முடியாது, ஆறு சுவை சமைக்க முடியாது, என்ன பண்ணலாம்னு கேட்டால் சிம்பிள் டெக்னிக் இருக்குது. இனிப்பு இல்லையா, ஒரு நாட்டு சக்கரை, வெல்லம், அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பனங்கற்பட்டி, தேன், பஞ்சாமிரதம், பேரிச்சம்பழம், இல்லை ஒரு தேங்காய் பீஸு, ஒரு கேரட்டு பீஸு, ஏதாவது வாழைப்பழம், பலாப்பழம், சப்போட்டா பழம், இந்த மாதிரி இனிப்பான எதையாவது ஒரு பொருளை தூக்கி தட்டில் வச்சுக்கிட்டா இனிப்பு வந்துருச்சா. நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யுங்க சொல்ல, இனிப்பான ஒரு பொருளையும் சேர்த்திக்கங்க, நாக்கில் சுவைப்பட்டால் போதும். ஆனால் வெள்ளச்சக்கரை மட்டும் சேர்த்திக்காதீங்க, வெள்ளச்சக்கரை விஷம். ஏன்னா வெள்ளச்சக்கரை சல்ஃபர் சேர்த்திருப்பாங்க. எந்த பொருளில் சல்ஃபர் சேர்த்துறாங்களோ அது கெட்ட பொருள். வெள்ளச்சக்கரையை மட்டும் நிறுத்தி பாருங்க, எல்லா நோயும் குணமாகும். ஏங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ஊரில் வெள்ளச்சக்கரை தானே விற்கிறாங்க, எல்லா கடையிலையும் வெள்ளச்சக்கரை செஞ்ச ஸ்வீட் தானே விற்கிறாங்க, சாப்பிட வேண்டாமா? அப்போ எல்லா கடையிலையும் என்ன தப்பாக பண்ணிருக்காங்கன்னு கேட்டால், ரோட்டில் ஒவ்வொரு தெருவிலையும் சாராய கடை இருக்கு, கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு, அதுக்காக குடிப்பீங்களா? நாம தான் நல்லது கெட்டது பார்க்கணும். ஊரில் எல்லாரும் பண்ணுறாங்க, கெட்டது பண்ணக்கூடாது. ஊருக்கு அத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்ருக்காங்க, நிறுத்த சொல்கிறேன், அதை பண்ணி நிறுத்துறீங்களே. அப்போ எல்லாரும் செய்யறது நல்லது கிடையாது, நமக்கு எது நல்லது நாம தான் பார்க்கணும். அதனால் வெள்ளச்சக்கரை மட்டும் நிறுத்துங்க, நல்லா இருப்பீங்க. இனிப்பு சேர்த்தியாச்சா? கசப்பு துருப்பீடு என்ன பண்ணலாம், கீரை சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க. ஏன் சொல்கிறாங்க தெரியுமா, எல்லா கீரைலையும் கசப்பு துருப்பு நிறையா இருக்குது. எவ்வளவு கீரை சாப்பிட்றீங்களோ பாம்பு கடிச்சா பாம்பு தான் செத்து போகும், நம்ம சாக மாட்டோம், அவ்வளோ பவர் கிடைக்கும் நமக்கு. ஏன் தெரியுமா யாரும் கீரையை பற்றி பேசுகிறதே இல்லை? இன்னும் மல்டிநேஷனல் கம்பெனியில் கீரை வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலை, இப்போ கீரைக்காரி மட்டும் வித்துட்டுருக்காங்க. அவங்களாம் விற்க ஆரம்பிப்பாங்க, அப்போ கீரையை பற்றி பெருமையாக பேசுவாங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போல்லாம் தெரியாது. இல்லை கசப்பு வேணுமா, சுண்டக்காய், சுக்கிட்டிக்காய், ஒரு பாவக்காய் பொரியல், இல்லை பாவக்காய் வெத்தல், ஒன்றும் கிடைக்கலன்னா நாளை வெந்தயத்தை போய் வாயில் கடிச்சு பாருங்கள், அவ்வளோ கசப்பாக இருக்கும், மருந்தும் கூட வெந்தயம். அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்கள், சாப்பிட்ற சாப்பாட்டில் அறுசுவை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்காக எல்லா நேரமும் அறுசுவை சாப்பிட சொல்லிங்க, ஒரு டெக்னிக். பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இன்னைக்கு அறுசுவை சாப்பிட முடியல, நினச்சா நோய் வந்துடும், கவலைப்பட்ட நோய். என்ன பண்ணுங்க, இது ஒரு டெக்னிக், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க, முடியலன்னா கவலைப்படாமல் ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக்கு. ஒரு டெய்லி மூணு நேரமும் முடியலன்னா எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் அறுசுவை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு திருவிழா, காது குத்து, கல்யாணத்துக்கு போய் பாருங்கள், அங்கே போனால் பாயாசம் பொரியல் வச்சுருப்பாங்க, அன்றைக்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா திருப்தியாக இருக்கும். ஏன் தெரியுமா, நிறையா சுவை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உண்மையிலே பார்த்தா உடம்பு சுவைக்கு தான் அலையுமே தவிர உணவுக்கு அலைஞ்சதில்லை. தெரியுங்களா, உங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கு டெய்லி பிரியாணி செஞ்சு போடுங்க, மூணு நேரம் பிரியாணி செஞ்சு போடுங்க, நாலாவது நாள் பக்கத்து வீட்டில் போய் பழைய சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பான். அப்போ உணவை தேடி போகுதா, சுவையை தேடி போகுதா? மூணு நேரம் ஒரே டேஸ்ட் சாப்பிட முடியுது உங்களுக்கு? பொங்கல் வச்சா சாப்பிடுவீங்க, பொங்கல் உள்ளே இறங்காது, கடைசி பொங்கல் அப்படியே உட்காந்துருப்பீங்க, ஒரு பூரி வச்சு கடன உள்ளே போயிருதில்ல. அப்போ ஏன், கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனுக்காக உடம்பு அலையலை, சுவைக்கு தான் அலையும், கேட்டு பாருங்க. அதனால் தயவு செய்து ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. சுவையை, சுவைக்கு மரியாதை கொடுத்து பாருங்கள், நல்ல நோய் குணமாகுது. நான் சொல்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை தான் அறுசுவையாக மாற்றி சாப்பிட்ணும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த அறுசுவை பொடி, அறுசுவை லேகியம் என்னாச்சுன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கில்லைங்களா, இதை கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஊரில் அவங்கவுங்க அறுசுவை பொடி, அறுசுவை மிக்ஸு, அறுசுவை லேகியம், அறுசுவை வந்து மிட்டாயி, இவன் நிறைய கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பேச்சு மட்டும் பேசிட்டு இதெல்லாம் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி குணப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். பல பேர் என்ன பண்ணுறாங்க, அதை வியாபாரமாக பண்ணிவிட்டு இந்த அறுசுவை பொடியெல்லாம் செஞ்சு லேகியை செஞ்சு அதெல்லாம் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், தயவுசெய்து அதில் வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பிட்ற சாப்பாட்டை அறுசுவையை மாற்றி சாப்பிட்டா மட்டும்தான் தெம்பு வருமே தவிர, இதுக்கு தனியாக ஒரு பொடி வச்சுட்டு சாப்பிட முடியாது.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை மாற்றி பாருங்கள். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, நான் நிறைய இடத்துல நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட பேசுகிற வார்த்தையை தவிர வேறு எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. ஆனால் எல்லோரும் அந்தந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு யோகா மேட்டு, ஒரு என்ன ஒரு மேட், அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் இருக்கு இல்லைங்களா, அவங்க வீட்டில் பொருள் இருக்குமில்ல, அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, என்னோடய டிவிடி இருக்கு இல்லைங்களா, அந்த டிவிடியில் கடைசியாக ஒரு சின்னதாக அட்டாச் பண்ணி அந்த பொருளையும் சேர்த்து வியாபாரம் நடந்துருக்கு. ஒவ்வொரு ஊரில், இங்கே மட்டும் இல்லை, மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து எல்லா ஊரும் நடந்துட்டுருக்கு. அதனால் எங்கிட்ட வந்து பேச்சு மட்டும்தான் இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் என் பேரை சொல்லி வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் பேச்சு மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது, டிவிடி மட்டும்தான் இருக்குது. இதை தவிர எந்த பொருள் எந்த ஊரில் எந்த நாட்டில் யார் வாங்கினாலும் அது யாரோ விற்கிற பொருள், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. தயவுசெய்து வாங்காதீங்க, அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அறுசுவையை சாப்பாட்டில் தான் அறுசுவையாக மாற்றி சாப்பிடணுமே தவிர வேறு எந்த எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்போ கடைசி அதுக்கு அடிமையாகிறோம்ல கடைசியில், நான் மருந்து மாத்திரை வேண்டாம்னு சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் ஒரு ஒரு டெக்னிக் வச்சு ஃபாலோ பண்ண என்ன ஆகும், அதுக்கு அடிமையாக போயிருவீங்களே, அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு போயிடலாமே. அதனால் இயற்கையான வழியை மட்டும்தான் ஆதரிக்கிறதுனால இயற்கை வழி மட்டும் கடைபிடிங்க. அடுத்த பாயிண்ட், எந்த சுவை எவ்வளோ சாப்பிடணும், ஒரு கேள்வி என்ன கேட்டால் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்போ யாருக்கு தெரியும், உங்கள் நாக்கு தான் தெரியும். இனிப்பு எடுத்து வாயில் போடுங்க, பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க, வேலை முடிச்சுதா, யாரையும் கேட்காதீங்க, உங்க நாக்கு என்ன சொல்ல அதை மட்டும் கேளுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க எந்த சுவை விரும்பி சாப்பிட்றீங்களோ உங்க உடம்புல அந்த உறுப்புக்கு நிறைய வேலை தரீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லைங்க, இது கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நிறைய பேசுவாங்க இல்லைங்களா, காரம் நிறைய சாப்பிடுவாங்க, செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நுரையீரல் நிறைய வேலை செய்தா, இப்போ நான் 8 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, பேசி முடிச்சோன்னு ஒரு பச்சை மிளகா கொடுங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், காரமே தெரியாது. அடுத்த நாள் பேசிருக்கு, நாளைக்கு மீட்டிங்ல வச்சுக்கல, பேசிருக்க மாட்டேன், காசு காரம் கொடுத்து பாருங்க, பச்சை மிளகா சாப்பிட முடியல. இந்த மாதிரி உங்க நாக்கு எந்த சுவையை கேட்குதோ சாப்பிடணும். பல பேர் என்ன பண்றாங்க, பாவக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது சொல்லிடுவாங்க, கஷ்டப்பட்டு பாவக்காய் கசப்பா கஷ்டப்பட்டு சாப்பிட்டா நோய், உங்க நாக்கு பிடிச்சா சாப்பிடல, சாப்பிடாதீங்க, வேற கசப்படுத்துக்குங்க, வெந்தயம் எடுக்குங்க. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த சுவை எவ்வளவு சாப்பிடணும்னு யாருக்கும் தெரியாது, உங்க நாக்கு தான் தெரியும். உங்க நாக்கு எதை கேட்குதோ கொடுங்க, எது வேண்டாமோ சாப்பிடாதீங்க. ஆனால் இப்போ என்னது, வீட்டில் ஆப்ஷனே கிடையாது, காலைல பொங்கல் அவ்வளோதான், தின்னு ஆகணும், வேறு வழியே இல்லை, பிடிச்சதோ பிடிக்கிறது தின்னு தாக்கணும். 2-3 ஐட்டம் இருந்துச்சுன்னா எது பிடிச்சிக்கோ சாப்பிட்லாம், அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2-3 ஐட்டம் பண்ணுங்க. யாருக்கு எது பிடிச்சிக்கோ சாப்பிட்டு நல்லா இருந்துட்டு போட்டோம் பாவம். அடுத்த பாயிண்ட்டு, சாப்பாட்டை வாயில் போட்டு முழுங்கிடக்கூடாது. முழுங்குன்னா பாவக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னோடனே பாக்க வாயில் போட்டு முழுங்கிட்டு என்னாகும், பாவக்கால் இருக்கிற பொருள் போய் வயிற்றில் ஜீர்ணமாகும், பாவக்கால் இருக்கிற சுவை ஜீர்ணமாகுமா. நாக்கு தான் சுவையை ஜீர்ணம் பண்ணும், வயிறு ஜீர்ணம் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும், எப்போ வாயில் சாப்பாடை போட்டாலும் நாக்கால் சுவையை ரசித்து ருசித்து சப்பை பண்ணி, சுவை இல்லாத ஒரு பொருள் மட்டும்தான் வயிற்றுக்குள்ளே போகணும், சுவையுடைய வயிற்றுக்குள்ளே எந்த பொருளும் போகக்கூடாது. ஏன்னா சுவை வயிற்றால் ஜீர்ணிக்க முடியாது, நாக்கால் மட்டும்தான் ஜீர்ணிக்கப்பட முடியும். அதனால் முதல் பாயிண்ட்டு அறுசுவை சாப்பிட்ணும், 2வது பாயிண்ட்டு எது எவ்வளவு சாப்பிட்ணுங்கிறத நாக்குக்கிட்ட கொடுத்துடணும், 3வது பாயிண்ட்டு சுவை அற்று போனதுக்கப்புறம் தான் வயிற்றுக்குள்ளே அனுப்பணும், 4வது பாயிண்ட்டு முதல் முதல்ல இனிப்பு எடுத்துக்கணும். முதல் இனிப்பு சாப்பிட்றதுக்கு கடைசி இனிப்பு சாப்பிட்டு என்ன வித்தியாசம் தெரியுமா, முதல் இனிப்பு சாப்பிட்டா இனிப்பு சாப்பிட்டோன்னு வயிறு வேலை செய்யுமா, வயிற்றை வேலை செய்ய வைக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டா சாப்பாடு சீக்கிரம் ஜீர்ணமாயிருமா. நீங்கள் இனிப்பு ஓரம் வச்சுட்டு சாப்பிட்டா என்னாகும், வயிறு திட்டும், அதுதான் இனிப்பு சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் ஓரம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும். முதல்ல இனிப்பு சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா வயிறு வேலை செய்யுது, அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட சாப்பிட நல்லா ஜீர்ணமாகுது. இது கூட நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான். அந்த காலத்தில் முதல்ல இலையை போட்டு முதல் இனிப்பு இனிப்பு தான் வைக்கிறாங்க, முதல்ல இனிப்பு சாப்பிட்டா நல்லா ஜீர்ணமாகும். அதுக்காக சக்கரை பொங்கலை செஞ்சு மொத்த சக்கரை பொங்கலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு போகாதீங்க, சக்கரை பொங்கலில் ஆரம்பித்து அப்படி ரவுண்டு போயிட்டு மறுபடியும் வரலாம், தப்பு இல்லை. அடுத்த பாயிண்ட்டு, குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். ஏன்னு கேட்டால் உடம்பு செல்லெல்லாம் இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் 24 மணி நேரமும் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும், 37 டிகிரி சென்டிகிரேட். இமயமலைக்கு போயிருங்க, வெளியே -10 டிகிரி பனி கெட்டியாக இருக்கும், உங்கள் உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா 37 டிகிரி தான் காட்டும். சகரா பாலைவனத்துக்கு போங்க, 50 டிகிரி வெயில் கொளுத்தும், உங்கள் உடம்புல தெர்மாமீட்டர் 37 டிகிரி தான் காட்டும். அப்போது நம்ம உடம்புக்குள்ள எவனோ ஒருத்தர் இருந்து உடம்புல இருக்கிற எல்லா டெம்பரேச்சரையும் கரெக்டாக 37ல மெயின்டைன் பண்ணிட்டுருக்கானா, அவனுக்கு பேர் தான் ட்ரிபிள் வார்மர்.
ஜடராக்கணி, உடல் வெப்பக்கட்டுப்பாட்டு உறுப்பு, மூ வெப்பக்கட்டுப்பாட்டு உறுப்பு, நிறைய பேர் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு செல்லு டெம்பரேச்சர் 37 மேலே போச்சுன்னா தண்ணி ஊற்றி அவிச்சிருவார், கீழே போச்சுன்னா ஆக்சிஜன் சர்க்கரை போட்டு எரித்து சூடு பண்ணிடுவார். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும்